ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நாம் டிஎன்பிஎஸ்சிக்கு அறிவியல் பாடத்திலிருந்து உறுப்பு மண்டலங்கள் பற்றி பார்க்கலாம். இது ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி பார்க்கலாம். அடுத்து நம்ம தொடர்ந்து வர வீடியோவில் ஒவ்வொரு உறுப்பு மண்டலமாக நம்ம பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த சேனலில் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக வீடியோஸ் வர இருக்குது. ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸ் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக போட்டிருக்கேன். டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, வாங்க இந்த வீடியோவில் உறுப்பு மண்டலங்கள்னால் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, டிஎன்பிஎஸ்சிக்கு சயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். அதில் வந்து நம்ம முக்கியமான டாபிக்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்ட்டு அதுக்கப்புறமா பார்த்துட்டு வரலாம். ஓகே, இப்போது நமது உடலின் மிக கனமான உறுப்பு எதுன்னா தோல் தான். ஏன்னா 7 கிலோ அளவுக்கு நம்ம உடலில் தோல் தான் வந்து இருக்குது. நமது உடலில் எத்தனை உறுப்பு மண்டலங்கள் உள்ளதுன்னா 10 உறுப்பு மண்டலங்கள் இருக்குது. அது என்னென்னா தோல் உறுப்பு மண்டலம், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம், எலும்பு மண்டலம், தசை மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், நரம்பு மண்டலம், நாளமில்லா சுரப்பி மண்டலம், கழிவு நீக்க மண்டலம், இனப்பெருக்க மண்டலம். ஓகே, தோல் உறுப்பு மண்டலத்தில் உள்ளவை தோல், உரோமம், நகம், வியர்வை, சுரப்பிகள், எண்ணெய் சுரப்பிகள். தோல் உறுப்பு மண்டலத்தில் உள்ளவை தோல், உரோமம், நகம், வியர்வை சுரப்பிகள், எண்ணெய் சுரப்பிகள். எலும்பு மண்டலத்தில் உள்ள எலும்புகள் 206 எலும்புகள். தசை மண்டலத்தில் உள்ள தசைகளின் வகைகள் 3 வகை தசைகள் உள்ளன. அது என்னென்னா எலும்பு தசை, வரியுடைய தசை, உள்ளுறுப்பு தசை, வரியற்ற தசை, இதய தசைகள். வரித்தசை, வரியற்ற தசை, இதய தசை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. வரியுடைய தசையை வந்து எலும்பு தசைன்னு சொல்லலாம், வரியற்ற தசை வந்து உள்ளுறுப்பு தசைகள்னு சொல்லுவாங்க. அடுத்து, இரத்தம் சிவப்பு நிறமுடன் இருப்பதற்கு காரணம் இரத்தத்தில் உள்ள ஹீமோக்ளோபின் நிறமின்னு தெரியும். ஹீமோக்ளோபின் இருக்கிறதுனால தான் வந்து இரத்தம் வந்து சிகப்பாக இருக்குது. நண்டு, கல், இறால் போன்றவற்றின் இரத்தம் எந்த நிறமாக இருக்கும்? நீல நிறத்தில் இருக்கும். கரப்பான் பூச்சியின் இரத்தத்தின் நிறம் நிறமற்றது. இரத்த குழாய்கள் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். அது என்னென்னா தமனிகள், சிரைகள், இரத்த தந்துதிகள். தமனிகள், சிரைகள், இரத்த தந்துதிகள் இரத்த குழாய்களின் வகைகள். மைய நரம்பு மண்டலம் மூளை மற்றும் தண்டுவடத்தினால் ஆனது. மைய நரம்பு மண்டலம் மூளை மற்றும் தண்டுவடத்தினால் ஆனது. நாளமில்லா சுரப்பி சுரக்கும் வேதிப்பொருள் என்னென்னா ஹார்மோன். நாளமில்லா சுரப்பினால தான் வந்து நமக்கு ஹார்மோன்ஸ்லாம் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம வந்து உறுப்பு மண்டலங்கள் பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி பார்த்தோம். தொடர்ந்து வர வீடியோவில் ஒவ்வொரு மண்டலமாக நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும்